அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, பிப்ரவரி 27 மாசி 15 இன்று சுவாமிஜி நமக்கு அளிக்கும் நற்சிந்தனை தூய்மையை பற்றியது. தூய்மை சுத்த ஜலத்தை சுத்த ஜலத்தில் சேர்ப்பது போன்று என்னை நீ உன்னில் கலப்பதற்கேற்ற தூய்மையை எனக்கு நல்குவாயாக. மனம் தூயது ஆகுமளவு அது தெளிவடைகிறது. பொருளை உள்ளபடி காணும் வல்லமை அதற்கு வருகிறது. எதையும் சாதிக்கவல்ல ஆற்றலும் தூய்மையிலிருந்து வருகிறது. மலரிலிருந்து மனம் கமழ்வது போன்று தூய்மையினின்று இன்பமும் இனிமையும் பொலிகின்றன. தெய்வீகம் என்பது தூய்மையில் உள்ளது. தூய அறிவான சுகரூப ஜோதி தன்பால் தீயில் இரும்பு என்ன திகழ்நாள் என்னாளோ. தாயும் ஆனவர் தூய்மை. வள்ளுவர் சொல்றாருயா, புறந்தூய்மை நீரான் அமையும். புறத்துல தூய்மை பெறணும்னா என்ன செய்யணும்? முதல்ல இந்த உடம்ப குளிச்சு சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் நாம போட்டுக்கொள்ளக்கூடிய உடை தூயதாக துவைக்கப்பட்டு நல்லா இருக்கணும். அப்புறம் நாம இருந்து வசிக்கக்கூடிய இடம் சுத்தமா இருக்கணும். நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தூயதாகவும் ஒழுங்குபாட்டுடன் அமைக்கப்பட்டதாகவும் இருக்கணும். இப்படி இருந்தா புறத்துல தூய்மை வந்து விடுகிறது. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு சொன்னார். நீ ஒழுக்கத்துல உண்மை பேசுபவனாக நல்லொழுக்கத்துல நிலை பெற்றிருந்தால் உனக்கு உள்ளத்தில் தூய்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இரண்டு தூய்மையும் நமக்கு அவசியம். இது இரண்டையும் நமக்கு கடைபிடிக்கும் பொழுது இதற்கும் மேலான ஒரு தூய்மை நமக்கு தெரிகிறது. அது என்ன? தூய பொருட்கள் அனைத்திலும் தூயதான பவித்திரமானவை அனைத்திலும் பவித்திரமானது அது எது? இறைவன் தான், பரம்பொருள் தான். அதனால எப்படி சொல்ற? சுத்த ஜலத்தை சுத்த ஜலத்தில் சேர்ப்பது போன்று. ஒரு டம்ளர்ல சுத்தமான நீர் இருக்கு, இன்னொரு டம்ளர்ல சுத்தமான பசும்பால் இருக்கு. இந்த ரெண்டையும் கலந்தோம்னா நமக்கு இப்போ தண்ணியும் சுத்தமா இருக்காது, பாலும் சுத்தமா இருக்காது, கலப்படாயிட்டது. இன்னொரு டம்ளர்ல சுத்தமான ஜலம் இருக்கு, அதர் பக்கத்துல இன்னொரு டம்ளர்ல சுத்தமான ஜலம் இருக்கு. இது ரெண்டையும் கலந்தா இப்ப என்னாகும்? ஒரு கெடுதலும் வராது. ரெண்டுமே ஏற்கனவே சுத்தம் தான். சோ ரெண்டும் சேரும்போது அது சுத்தமா இருக்கு. அந்த சுத்தத்துல குறை வரவில்லை, தூய்மையில் குறை ஏதும் ஏற்படவில்லை. அதுபோல இறைவா, நீ தூய்மையை வடிவெடுத்தவனாய் இருக்கின்றாய், உன்னில் கலக்கின்ற அளவு எனக்கு தூய்மையை தந்தருள்க என்று சொல்லுகிறார். சுத்த ஜலத்தை சுத்த ஜலத்தில் சேர்ப்பது போன்று என்னை நீ உன்னில் கலப்பதற்கேற்ற தூய்மையை எனக்கு நல்குவாயாக. அப்போ இறைவனோடு நாம் ஐக்கியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய்மை பெற வேண்டும், குறிப்பாக மன தூய்மை அடைய வேண்டும். அந்த கருத்தை விளக்குகிறார். அடுத்து, மனம் தூயதாகும் அளவு அது தெளிவடைகிறது. நம் மனசு தூய்மையாகி கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நாமளே அதை கண்டுபிடிச்சுக்க முடியுமா? முடியும். எப்படி? மனம் தெளிவு அடையும். தெளிவு தான் தூய்மையினுடைய வெளிப்பாடு. தூய மனதில் மன தெளிவு இருக்கும். தெளிவு இருக்குன்னா அது எப்படி தெரியும்னா, தெளிவு இருக்கும் பொழுது குழப்பங்கள் இருக்காது, சூழ்நிலைகள் உள்ளபடி புரியும், மனிதர்களை சரியாக புரிந்து கொள்வோம், அதற்கேற்ற சரியான முடிவுகளை எடுப்பதற்கு முடியும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில அவ்வப்போது நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாம் உறுதியாகவும் சரியாகவும் இருக்கும். அது எப்ப வரும்? மனம் தெளிவடைந்தால். மனம் எப்போ தெளிவடையும்? தூய்மையாக இருக்கும் பொழுது. மனம் தூயதாகும் அளவு தெளிவடைகிறது. அதனுடைய விளைவு என்ன? பொருளை உள்ளபடி காணும் வல்லமை அதற்கு வருகிறது. ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்கறேன். நம்ம மனசுக்கு அழுக்கு எப்படி வருகிறது? ஆசைப்படும் போது அழுக்கு வருகிறது, விருப்பு வெறுப்புக்கு உட்படும் போது அழுக்கு வருகிறது. ஒருவன் மனதை விருப்பு வெறுப்புக்கு உட்படாமல் பாதுகாத்தால் அதை தூயதாக வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தூய மனம் உடையவனுக்கு உள்ளது உள்ளபடி விளங்கும். உதாரணமா ஒரு நிகழ்ச்சி, ராமனும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் பஞ்சவட்டியில இருக்கிறார்கள். பல காலங்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பிரச்சனை வரப்போகுது. மாயமான் வடிவில் அது வருகிறது. அந்த துள்ளி ஓடும் புள்ளிமானை பார்த்தவுடனே சீதா பிராட்டி அதை பிடித்து தனக்கு தர வேண்டும் என்று கணவனை கேட்கிறாள். எதுக்காம்? அது கூட கொஞ்சி விளையாடி திரும்ப விட்டு விடுவதற்கல்ல, அதை அப்படியே அவங்க சில மாதங்கள் கழித்து அயோத்தி திரும்பும் போது அதை கொண்டு போகணுமா, அங்க வந்து நந்தவனத்துல அதை வச்சு விளையாட்டி சந்தோஷமா இருக்கணும்.
அப்போ ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டு இது எனக்கு வேணும்னு நினைச்சிட்டா அந்த ஆசை, அந்த காமம், அந்த பற்றுதல் நமக்கு துன்பத்தை கொடுத்தே தீரும். இப்போ ராமன் என்ன நினைச்சானா, சரி சீத்தை நம்மகிட்ட எதுவும் ரொம்ப கேட்க மாட்டா, இப்ப இதை கேக்குற, இதை பெற்று கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன்ட்ட சொல்லிட்டு நான் அந்த மானை பிடிச்சிட்டு வரேன், நீ வந்து சீத்தையை அது வரைக்கும் பாத்துக்கோன்ட்டு போறான். இப்போ லக்ஷ்மணனுக்கு தெரிகிறது இது மாயமான், சீத்தைக்கு தெரியவில்லை, ராமருக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? அவர்களுக்கு இந்த மானை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வந்து விட்டது, எனவே அதில் உள்ள கேடு தெரியவில்லை. மனம் தூயதாகிவிட்டால் ஆசையற்று இருக்கும் போது பொருளை உள்ளபடி காணும் வல்லமை அதற்கு வருகிறது. இப்படி புறப்பொருட்கள், உலகப் பொருட்கள், உலக மக்கள், உலக நிகழ்ச்சிகள், இது மட்டுமல்ல அகத்தில் உறையும் பெரும் பொருளாகிய, உயர் பொருளாகிய, சத்திய வஸ்துவாகிய இறைவனை தெரிந்து கொள்ளுகிற ஆற்றலும் தூய மனதுக்குத்தான் வரும். தூய மனதை அகமுகமாக உள்நோக்கி திருப்பினால் மெய்ப்பொருளையும் அது அறிய வல்லது ஆகும். அது மட்டுமில்ல, தூய மனதுக்கு இன்னும் என்ன நல்லதெல்லாம் நடக்குமா? எதையும் சாதிக்க வல்ல ஆற்றலும் தூய்மையில் இருந்து வருகிறது. அவுட் ஆஃப் பியூரிட்டி கம்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் பவர் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார். அவுட் ஆஃப் பியூரிட்டி கம் வேர்ட்ஸ் ஆஃப் பவர், சக்தி மிகுந்த வார்த்தைகள் எப்போது வரும்? தூய உள்ளத்திலிருந்துதான் வரும். அது எப்படி இருக்கும்? எதையும் சாதிக்க வல்ல ஆற்றல் பெற்றதாய் இருக்கும். அப்புறம் என்னன்னா, மலரிலிருந்து மனம் கமழ்வது போன்று தூய்மை நின்று இன்பமும் இனிமையும் பொலிகின்றன. ஒரு பூ நல்லா மலர்ந்தவுடனே இயல்பாகவே தன்னுடைய மனத்தை, நறுமணத்தை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த வாசனை மூக்கால் அதை உணர முடியும். அது போல பூ வாசனையை வெளிப்படுத்துவது போன்று தூய மனதும் வெளிப்படுத்துகிறது. எதை? இன்பத்தையும் இனிமையையும். அப்போ தூய மனசுதான் சந்தோஷப்படும். ஆசை இருந்தா அங்க துக்கம்தான் இருக்கும், போட்டி பொறாமைதான் இருக்கும். மனசு தூயதாக இருந்தால் அது இன்பத்தோடு இனிமையாக இருக்கும். தெய்வீகம் என்பது தூய்மையில் உள்ளது. தூய மனது தெய்வீகத்தை உணர்கிறது, அதுவே தெய்வீகமாகி விடுகிறது. அதனால நாம என்ன செய்யணும்? அந்த தூய்மையை வடிவெடுத்த பரம்பொருளோடு ஐக்கியம் ஆகும் அளவுக்கு நம் மனம் தூயதாகி அதனோடு கலந்து கரைந்து விட வேண்டும். அந்த கருத்தை சொல்லுகிற தாய்மானவரின் எந்நாள் கண்ணி ஒன்றை சுவாமிஜி இங்கு குறிப்பிடுகிறார். தூய அறிவான சுக்கரூப ஜோதி தன்பால். இறைவனை எப்படி விளக்குகிறார்? சுக்கரூப ஜோதி, அது ஜோதி அறிவு ஒளி. அது எப்படி இருக்கிறது? சுக்கரூப ஜோதி, ஆனந்தமே வடிவெடுத்த ஜோதி, ஆனந்த ஜோதியாகிய இறைவன் எப்படி இருக்கிறான்? அவன் தூய அறிவான அந்த ஆனந்தம், அந்த ஒளி, அறிவின் ஒளி, அறிவின் ஆனந்தம், தூய அறிவான சுக்கரூப ஜோதி தன்பால். எப்படி சேரணுமா? தீயில் இரும்பு என்ன? தீயிலே போட்ட இரும்பு உருகி தன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள், மாசுகள் எல்லாம் நீங்க பெற்று சுத்தமாகி விடுகிறது. அது போன்று இறைவனுக்குள் உன் மனதை போட்டால் அதனுடைய அழுக்குகளை அது நீக்கிவிடும். மனசு சுத்தமா இருந்தாதான் இறைவனுக்குள்ள அதை போட முடியும். அது ஒரு உண்மை நிபந்தனை. இன்னொன்று, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அழுக்கான மனசுக்கு கூட நீ இறை எண்ணத்தை ஊட்டிவிட்டால் அந்த இறை எண்ணம் அந்த மனதை தூய்மைப்படுத்திவிடும். இரும்பை தீயானது உருக்கி தூய்மைப்படுத்துவது போன்று இறை உணர்வானது உன் மனதை தூய்மைப்படுத்தும். தீயில் இரும்பு என்ன? திகழும் நாள் என்னாளோ, என்றைக்கு நான் உன்னோடு அப்படி ஐக்கியமாகி இருப்பேன் இறைவா என்று சொல்லுகின்றார். அது பிரார்த்தனை. எப்பொழுதும் இறைவன் நம்முள் இருக்கின்றார். நாம் அதை உணர்ந்து விருப்பு வெறுப்புகளை நீக்கி மனதை உள்முகமாக திருப்பி அந்த தூய வடிவான சுக்கரூப பெம்மானாகிய இறைவனை உணரும் பொழுது நாம் இறைவனோடு ஐக்கியமும் ஆகிவிடுகின்றோம். சுக்கரூப ஜோதி தன்பால் தீயில் இரும்பு என திகழ்வோம். அந்த நாள், அந்த கணம் இப்பொழுதே, இன்றே இப்பொழுதே நமக்கு சாத்தியம். ஏனென்றால் இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதிருக்கிறான் இறைவன். அவனே தூய சுக்கரூப ஜோதி. அந்த சுக்கரூப ஜோதி, ஆனந்தமே வடிவான அந்த ஜோதியிலே கலந்து கரைந்துவிட அந்த இறைவனே நமக்கு அருள் புரியட்டும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.